டூ இயர்ஸ்க்கு அப்புறம் இப்போ சிஎஸ்கே வந்து ரிட்டர்ன் வந்திருக்கு, கம்பேக் ஆயிருக்கு. ஸோ அதை பற்றி உங்களோட ஒப்பீனியன்? சிஎஸ்கே இல்லாமல் இந்த ரெண்டு வருஷம் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. வேறு எந்த டீமுக்கும் நம்ம சப்போர்ட் பண்ணல, ஆனால் தோனி எங்கே இருக்காப்லையோ அதான் எங்கள் டீம். அதேமாதிரி சென்னையில் தான் இருக்கணும் தோனி. அப்போ நான் ராஜஸ்தான் போயிட்டாருன்னா சென்னையில் இல்லாமல் அங்கிட்டு போயிட்டாருன்னா அதுவும் பிடிக்கும். ஆமாம், அப்போ உங்களுக்கு தோனி பிடிக்கும் கண்டிப்பாக. தோனி பிடிக்கும், சென்னை பிடிக்கும் கண்டிப்பாக. ஏன்னா தமிழனா. எப்போவுமே நம்ம தான் சாம்பியனாக இருந்தோம். இதுக்கு முன்னாடி ரெண்டாட்டி கப் எடுத்துருவோம் கண்டிப்பாக, மூணு தடவை ஃபைனல் வேறு கண்டிப்பாக. ஏற்கனவே நம்ம தோனி ஃபேன், ரெய்னா ஃபேனாலாம். ரெய்னாவோட பிக் ஃபேனு, தோனியோட கேப்டன்சி எல்லாமே பிடிக்கும். ப்ராவோ டான்ஸ் கண்டிப்பாக. அந்த தடவை சென்னை சூப்பர் கிங்ஸ் தான் கப் அடிக்கும், அதை அப்படி தான் நாங்கள் எல்லாருமே நம்புகிறோம். கண்டிப்பான முறையில் நான் சென்னை சூப்பர் கிங்ஸ் தான் கப் அடிக்கும். ஹெலிகாப்டர் அடித்து வெளியே பற்றிருக்காரு ப்ராக்டிஸில் நேற்று சேப்பாக்கத்தில். ஆமாம் கண்டிப்பாக. அதனால் நமக்கு தான் கப்பு தோட்டம். அது இல்லாமல் புது பிளேயர் வேறு ஜாயின் பண்ணியிருக்காங்க, ஹசி வேறு இப்போ கோச்சாக இருக்காரு. கண்டிப்பாக கப்பு நமக்கு தான். அவங்க தானே இது பண்ணுறது, என்ன சொல்கிறது, வழிநடத்தி கொண்டு போகிறத இந்த மாதிரி பண்ணாத எல்லாம் ஸ்டெம்புக்கு பின்னாடி இந்த எல்லாமே சொல்கிற தலைவர் தானே. அப்போ அவரே லீட் பண்ணி ஜெயிக்க வச்சு கண்டிப்பாக. நல்லாண்ணே சந்தேகம் கண்டிப்பாக. 2011 வேர்ல்டு கப்பே அடிச்சிட்டோம், ஐபிஎல் என்னண்ணே. உங்களுக்கு எனக்கு மும்பை இந்தியன்ஸ். மும்பை இந்தியன்ஸ் தான் பிடிக்கும். ஆமாம், மும்பை இந்தியன்ஸில் உங்களுக்கு யார்? ரோஹித் சர்மா பிடிக்கும். ஓகே, பொல்லாடு பிடிக்கும். பொல்லாடு வேறு இதுக்குமா மெக்கர்லாந்து பிடிச்சது. சரி, அப்போ இந்த தடவை மும்பை இந்தியன்ஸ் கப்பு நினைக்கிறீங்களா? ஆமாம், எங்கள் டீம் பார்த்தாலே தெரியும், ஸ்குவாடு பார்த்தாலே தெரியுமே. ஸ்காட் கிடையாது. அப்போ சிஎஸ்கே வாங்காதாஜி? சிஎஸ்கே தான் ஃபஸ்ட்டு. சிஎஸ்கே தான் ஃபஸ்ட்டு. இது நெக்ஸ்ட்டு கப்பில் நாங்கள் தான் அதிகமாக இருக்கும். மும்பை இந்தியன்ஸ் தான் ஹையஸ்ட், 3 ஹையஸ்ட். அது சிஎஸ்கே ரெண்டு தடவை இல்லாமல் போச்சு, அதனால. அப்படி இல்லை, பூனை கூடயும் வாங்கினமே போனோட தோனி இருந்தப்பையும் பூனை கூட. அது வந்து எந்த கலாட்டாக தெரியல. சரி, அப்போ இந்த தடவை போனோட சாம்பியன் வந்து மும்பை இந்தியன்ஸ். பட் இந்த தடவை சிஎஸ்கே வாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? கண்டிப்பாக. இல்லை என்னன்னா, இப்போ பழைய டீம் ஃபார்மெட் இப்போ கிடையாது, இப்போ நிறைய டீம் பிளேயர்ஸ்லாம் நிறைய மாற்றிருக்காங்க, அதனால தான் கேட்குறோம். இருந்தாலும் டோனி இருக்காருல்ல, டோனிக்காக கண்டிப்பான முறையில் சிஎஸ்கே. ஒன் மேன் ஆர்மி டோனி இருக்காருங்களா? அப்சல்யூட்லி. சரி, பழையது கொஞ்சம் வராது, ஏன்னா அஸ்வின் மிஸ் ஆயிருக்கு. அது போக ஓப்பனிங் நமக்கு ஆள் இல்லை. மெக்குளம் அஸ்வின் போனாலும் அதுபோல் அர்ஜுன் வந்திருக்காரு. அர்ஜுன் வந்திருக்காரு, அவர் ஒரு நாள் இன்டர்நேஷனல் மேட்ச் ஆளையில. ஸோ அதெல்லாம் கேப் இருந்திருக்கனால அப்படிங்க. மறுபடியும் அதே ஃபார்முக்கு நம்ம வந்துடும் நினைக்கிறீங்களா? ஃபார்ம் இருக்கு, பட் ஓப்பனிங் கொஞ்சம் மெக்குளம் இல்லை. மெக்குளம் இல்லை. ஆமாம், ஸ்மித் இருந்தா, ஸ்மித் இல்லை. இப்போ முரளி விஜய் இன்னொரு ஆள் யாரும் தெரியல, அதனால ஓப்பனிங் கொஞ்சம் இதாக தான் இருக்குது. அப்போ இந்த இடம் நமக்கு காம்படிட்டராக யார் இருப்பான்னு நினைக்கிறீங்க? பெங்களூர் இருக்கலாம், ஆர்சிபி. ஆர்சிபி, மும்பை இந்தியன்ஸ், டெல்லி. டெல்லி டெல்லி கண்டிப்பாக காம்படிட்டரா. டெல்லி ஆர் பஞ்சாப்? பஞ்சாப். அப்போ நான் மும்பை இந்தியன்ஸ் போனோட கப் வாங்கியிருந்தாங்க அவங்க. மும்பை போனோட்டா நம்ம கரெக்டாக புனே ஜெயிக்க வேண்டியதான். லாஸ்ட் நேரம் கொஞ்சம் சொதப்பிட்டோம், இல்லைன்னா நம்ம தான் கப் எடுத்துருக்கு போனோட்டமும். ஸ்மித் இதில் நம்ம தோனி இது எல்லாம் சேர்ந்தா கப் எடுத்துருக்குது. ஆமாம், ஸ்மித்தான கேப்டன். தலை தோனி கண்டிப்பாக இந்த கப்பாங்க நினைக்கிறீங்களா? நீங்கள் வாங்கின மாதிரி அவரும் எப்பயுமே தமிழ் தான். தமிழ் தான். சிஎஸ்கே. சிஎஸ்கே சென்னை பெஸ்ட். சென்னை பெஸ்ட். நம்ம தான் வாங்குங்க. எப்பயுமே தமிழ் தான். தமிழ் தான். தமிழ் வாழ்க. தமிழ் இருந்தால் என்னாலும் அதே தான். சென்னை சூப்பர் கிங்ஸுக்கு சூப்பர் தலை தோனி.